சாந்தி. திவ்ய புத்தியை பற்றி இன்னைக்கு ஓரிரு வார்த்தைகள். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சொத்துக்களோ, நம்மளுடைய இந்த உடலோ, சம்பந்தங்களோ எதுவுமே நம்ம கூட அடுத்த ஜென்மத்துக்கு வரப்போறதில்லை. ஆனால் நம்மளுடைய மனம், புத்தி, சம்ஸ்கார் அடுத்த ஒரு ஜென்மம் கிடையாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இதே மனம், புத்தி, சம்ஸ்காரோட தான் நம்ம பிறக்க போகிறோம். எத்தனை கல்பா எடுத்தாலும் இதே மனம், புத்தி, சம்ஸ்காரோட தான் ஆத்மா வரப்போகுது. அப்போ அந்த மனம், புத்தி, சம்ஸ்கார நம்ம எவ்வளோ பாதுகாப்பாக பொக்கிஷம் மாதிரி பாதுகாக்கணும், அந்த அளவுக்கு நம்ம அதுக்கு கவனம் கொடுக்குறோமா? ஒரு பிளாஸ்டிக் பிளேட், பேப்பர் பிளேட், டிஸ்போசபிள் அப்படின்னா சாப்பிட்டதும் குப்பையில் தூக்கி வீசிடுறோம். இதே இது அந்த பிளேட்டு நான் அதில் தான் அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னா சாப்பிட்டதும் கழுவி தொடச்சி சுத்தமான இடத்துல வைக்கிறோம். அடுத்த வேளைக்கு யூஸ் பண்ணணும்னா கூட அவ்வளோ கவனம் கொடுக்குறோம் நம்ம. ஆனால் இந்த மனம், புத்தி, சம்ஸ்கார் எத்தனை ஜென்மா நம்ம கூட வரப்போகுது, அதை அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கிறோமா? இதுக்கு நம்ம பார்க்க வேண்டியது ரெண்டு. மனம், புத்தி, சம்ஸ்கார் எப்படி அழுக்காகுது, அதை எப்படி சுத்தம் பண்ணுறது? இன்னைக்கு மனம், சம்ஸ்கார் அதை பற்றி பேசலை, புத்தி மாத்திரம் எடுத்துக்கிறோம். ஆத்மாவில் இருக்கிற புத்தி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு மகாசக்தி. அந்த புத்தி சக்தி வச்சு தான் நம்ம நிர்ணயம் பண்ணுறோம். எது ரைட், எது ராங் அப்படின்னு சீர்தூக்கி ஆராய்ந்து சரியான முடிவுகள் எடுக்கிறது அந்த புத்தி தான். தியானத்தில் நமக்கு அந்த விஷன் பார்க்க ஹெல்ப் பண்ணுறதும் புத்தி தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கிறதும் புத்தி தான். பாபா கொடுக்கக்கூடிய ஞானம், அவருடைய குணங்கள், சக்திகள், அவர் நமக்கு தரக்கூடிய வரதானங்கள், பிராப்திகள் எல்லாமே புத்தியால் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். புத்தியில் தான் அதை நாம் கண்டெயின் பண்ணுறோம். அப்போ நம்ம புத்தி அழுக்காயிடுச்சு அப்படின்னா அது ஒரு ஃபில்ம் மாதிரி. அதை நம்மளால் நம்ம அனுபவம் பண்ணதை கூட திரும்பவும் நல்லா திருப்பி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. என்ன உள்ளே இருக்குங்கிறது கூட நமக்கு தெளிவாக தெரியாது. அப்போது நம்பர் ஒன் என்ன செய்யணும், புத்திங்கிற அந்த பாத்திரத்தை க்ளீன் பண்ணணும். ஜான்கி தாதி அடிக்கடி சொல்வாங்க, அந்த காலத்துலலாம் இன்றைக்கு மாதிரி டேப்ஸ் இல்லாத நேரத்தில் பெண்கள் எழுந்தாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வேலை தண்ணி பாத்திரத்தை க்ளீன் பண்ணி வைப்பாங்களாம். ஏன்னா முழு நாளைக்கும் தண்ணி அதில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு. நம்ம கல்ப கல்பத்துக்கும் ஸ்டோர் பண்ண வேண்டியது புத்தியில் தான். அப்போ அந்த புத்தியை டெய்லி மார்னிங் எழுந்ததும் க்ளீன் பண்ணுறது யோகத்தின் மூலமாக. ஆத்மா பரமாத்மாவோட சந்திக்கும் போது பரமாத்மாவுடைய தூய அதிர்வுகள் ஆத்மாவில் இருக்கிற அந்த புத்தியை க்ளீன் பண்ணுது. த்ரூ அவர் தாட்ஸ் அண்ட் விஷன்ஸ் நம்ம புத்தியை நாம் க்ளீன் பண்ணிக்கிறோம். யோகா மூலமாக, பாபா கனெக்ஷன் மூலமாக. அடுத்தது ஞானம். இது நல்ல இன்ஃப்ளூயன்ஸ் அந்த புத்திக்கு. ஞானம் உள்ளே போக 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 புத்தியில் இருக்கிற அழுக்கெல்லாம் க்ளீன் ஆகிடும். ஆனால் க்ளீன் பண்ணியாச்சு, அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அழுக்கு வந்து அங்கே சேரும். த்ரூ அவுட் த டே அந்த புத்தியை நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் டிராஃபிக் கண்ட்ரோல் பாபா கொடுத்துருக்காரு. 2 minutes, 5 minutes ஆகுது ஸ்டாப் பண்ணி தாட்ஸை கிளென்ஸ் பண்ணிக்கணும். நம்பர் ஒன். அப்பப்போ இன்றைக்கி பாபா என்ன சொன்னார், ஞானத்தை சிந்தன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப பெரிய அழுக்காக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பாபா பரசிந்தன், பரதர்ஷன் சொல்லுவாங்க. மற்றவங்களை பற்றி நினைக்கிறது, நம்மளையும் அறியாமல் அவங்க எப்படி இருக்காங்க, இவங்க எப்படி இருக்காங்க, இது நமக்கு தேவையே கிடையாது. அவங்கக்கிட்ட நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். எப்படி நீங்கள் இன்டர்நெட் பார்க்குறீங்க, ஏதாவது ஒரு வெப்சைட்டில் ஏதோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுதோ தெரியலோ அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய நல்லதும் உங்களுக்கு டவுன்லோட் ஆகும், கெட்டதும் வைரஸும் டவுன்லோட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் ஆன்டி வைரஸ் சாஃப்ட்வேர் போடணும். அதே மாதிரி புத்திக்கு கூட, நான் ஒரு மனிதனை நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும்.
அந்த கெட்டது வைரஸ் மாதிரி புத்திக்குள்ளே டவுன்லோட் ஆயிடுது. எனக்கே தெரியல எங்கிருந்து இது வந்ததுன்னு, ஆனால் நினச்சதுனால ஆட்டோமேட்டிக் டவுன்லோட் புத்தியில் ஆயிடுது. நான் ஏன் மற்றவங்களை பற்றி நினைக்கிறேன், பர சிந்தன் ஏன் போகுது, பர தர்ஷன், நான் மற்றவங்கள ரொம்ப ஈர்ப்போட பார்த்துட்டு இருக்கேன், தேவை கிடையாது. ஸ்வதர்ஷனில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்வசிந்தன், ஸ்வதர்ஷன் அப்படின்னா ஆத்மா எப்பேற்பட்டதுன்னு ரியலைஸ் பண்ணி புத்தி மூலமாக பார்க்குறது. பரம்தாமத்தில் நம்ம எப்படி இருந்தோம், சத்தியுகத்தில் நம்ம எப்படி இருந்தோம், எவ்வளோ உயர்ந்த தேவதைகளாக இருந்தோம், எவ்வளோ உயர்வானவர்களாக இருந்தோம்னு நம்ம பார்க்க பார்க்க, ஸ்வதர்ஷனில் பூஜாத்மாவாக இருக்கும்போது எப்படி இருந்தோம், பிராமண ஆத்மாக்கள் எப்படி உயர்வான ஆத்மாக்களாக இருக்காங்க, ஃபரிஷ்தா எவ்வளோ தெய்வீகமாக இருக்குது, அப்படி நம்மளுடைய உயர்வு தன்மையை நம்ம ரியலைஸ் பண்ணி புத்தி மூலமாக பார்க்க பார்க்க அதுதான் என்ன ஆகுது, ஸ்வதர்ஷன் புத்தியை க்ளீனாக வச்சுக்கிறது, புத்தியை எலிவேட் பண்ணுது. நம்ம பர தர்ஷனில் போனோம்னா அவங்க ஆர்டினரியாக இருந்தால் நம்மளும் இப்படி தான் ஆர்டினரியாக இருக்கலாம் போல அப்படிங்கிறது டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த ஆன்டி வைரஸ் என்ன, கியான், யோகா, ஸ்வமான் பயிற்சி, தன்னுடைய உயர்ந்த கௌரவத்தின் உணர்வில் நம்ம இருக்கணும். அதை நினச்சி பார்க்கறது இல்லை, அதை உணர்வு பூர்வமாக கொண்டு வரணும். அப்புறம் ஸ்வமான் பயிற்சி, ஸ்வசிந்தன், ஸ்வதர்ஷன், ஸ்வமான், கியான் சிந்தன், இதெல்லாம் செய்ய 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 புத்தியை நம்ம எப்பவுமே க்ளீனாக வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம சொல்ல மாட்டோம், எனக்கு வரதான் நினைவுக்கு வரல, ஞானம் கேட்டது நினைவுக்கு வரலை அப்படின்னுலாம் சொல்ல மாட்டோம். புத்தி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். அந்த புத்தியை வச்சு நீங்கள் இம்பாசிபிளாக நினச்சதை கூட பாசிபிளாக செய்து காட்ட முடியும். ஓம் சாந்தி.